ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு வேற லெவல் டர்கிஷ் பேய் படமான ஹெய்லி ஏ ஃபேமிலி நைட்மேர் அப்படிங்கற ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை ஐயோ பயங்கரமா மிரட்டி எடுத்திருக்காங்க. கதையோட கிளைமேக்ஸ்ல கண்ணீர் வர வச்ச கதைங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சோ முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, டாம்லாங்கிற இஸ்தான்புல்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு லேடிக்கு அடிக்கடி பயங்கரமான பேய் கனவுகளா வருது. அவளால அதை டாலரேட்டே பண்ண முடியல. கனவு வந்தாலும் பரவாயில்ல, சில உருவங்கள் அவ கண்ணுக்கு தெரியுது. அதனால அவ பார்க்காத டாக்டர் கிடையாது, எடுக்காத மெடிசன் கிடையாது. பட் அவளுக்கு தீர்வே கிடைக்கல. ஃபைனலா அவ ஒரு ஊருக்கு போறா. அந்த ஊர்ல இவளுக்கு என்னென்ன மர்மங்கள் காத்துட்டு இருந்துச்சு, அந்த ஹாரர் சீக்ரெட்ல இருந்து அவ தப்பிச்சு வெளியில வந்தாலா இல்லையாங்கிறது அந்த கதையோட ஒன்லைனா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாரிஸ்ங்கிற ஊர்ல 1997 இந்த காலகட்டத்துல ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல ஒரு லேடி கழுத்துல கயிறு கட்டப்பட்ட நிலைமையில கீழே படுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஓன்னு சத்தம் கேக்குது. யாரோ ஒரு வயசான அம்மா உட்காந்துட்டு பயங்கரமான பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பயங்கரமான ஜின் எல்லாம் தலை விரிச்சு போட்டு ஆடுதுங்க. அதுல ஒரு ஜின்னுக்கு மூஞ்சில ஏதோ கொச்சா மொச்சானு புழுவா தொங்கிட்டு இருக்கும். அதுங்கெல்லாம் ஆட பயங்கரமான காகைகள் அது இதுன்னு வச்சுட்டு யாரோ ஒருத்தவங்க பிளாக் மேஜிக் பண்ண டைட்டில போட்டுக்கிட்டே இந்த சீனை காட்டுறாங்க. ஒருத்தர் மட்டும் தனியா உட்காந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. என்னால இதை செய்ய முடியாது, என்னால பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியல, கடவுளே என்ன காப்பாத்து, எனக்கு தைரியம் இல்ல அப்படின்ட்டு தனக்கு தானே புலம்பிக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு அப்படியே இருக்காரு. அந்த சமயத்துல திடீர்னு வந்து ஏதோ பழகி போச்சு. முதல் விஷயம், நீங்க பயத்துல இருந்து வெளியில வரணும். உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீம்ஸ் வரதா செய்யும். இருட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, அந்த இருட்டை பார்த்து பயப்படாதீங்க. அந்த இருட்டு உங்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்குது. நீங்க அதை தாண்டி உங்களோட வாழ்க்கைய ரன் பண்ண முடியாது. அது என்ன விஷயம்ன்றத நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெக்டிஃபை பண்ணாதான் உங்களோட லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரிங்க சார் நான் நம்பிக்கையா இருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு இவரு எழுந்து போய் தன்னோட அம்மாவை அப்படியே வீல் சேர்ல இருந்து தள்ளிட்டு வர்றாரு. எங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களோட கையில அவங்களோட கைய வைக்கணும், அவங்களோட கண்ணையே நீங்க ஒத்து பாக்கணும். அவங்களுக்கு கண்ணு தெரியாது, பட் அவங்க கண்ணுல உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட கையை எடுத்து அந்த அம்மா கையில வைக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த பாட்டிமாவோட கண்ணுல அது கிரீன் கருப்பா ஒரு மாதிரி வருமா. அதை பார்த்த உடனே ஹீரோயின் டக்குன்னு கையை உருவிக்கிறா. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு, இவன் ஒத்துக்கல. ஏன்னா அதோட ஃபேக்ட் இவளுக்கு பாக்குறதுக்கு பயமா இருக்கு. எதனால ஒரு பேயோ ஏதோ ஒண்ணு தன்னை நெருங்கி தன்னை அடிக்கடி சந்திச்சு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைக்குது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு இல்ல, அவளுக்கு என்னன்னா ஒரு பயம். அந்த அளவுக்கு அவ தைரியசாலியும் கிடையாது. வேற என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுல ஹஸ்பண்ட் பயங்கரமா காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு, சரி
உனக்கு ஒரு வழி சொல்லியிருக்காங்க. நீ எப்படியாவது என்ன நடந்துச்சு என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டாதானே, எப்ப பார்த்தாலும் சைலண்ட் ஹிட்ல வரா மாதிரி ஏதோ ஒரு ஊரை பத்தி சொல்ற, ஒரு பையனை பத்தி சொல்ற, இப்படியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அவன் காசு பூச்சுன்னு கத்தனோன்னு இவ்வளவு ஃபெடப்பாய் அப்படியே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க. அதை பாத்துட்டு இங்க பாரு, நான் புர்ஷாவுக்கு நாளைக்கு மந்த்லி மீட்டிங்க்கு போறேன், நீயும் என் கூட வா. அங்க நிறைய மத போதகர்கள் எல்லாம் இருப்பாங்க, ஷேக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட உன்னோட பிரச்சனை எடுத்து சொல்லுவோம், அவங்க அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு. நான் இங்கே இருக்கேன், நான் வரல, நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மிஸ்டர் நோயிரல்லா வீட்டை கட்டுறாங்க. அங்க ஒரு பாட்டிமா கண்ணு தெரியாம இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஹீரோயின் அடிக்கடி ஒரு பையனை ட்ரீம்ஸ்ல பாப்பா இல்லையா, அந்த பையன் அந்த பாட்டி காதுல எதையும் ஒண்ணுதான் ஓதிக்கிட்டே இருக்கான். அவன் ரொம்ப நேரமா ஓதி முடிச்ச உடனே அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அடுத்து திரும்பவும் அந்த பாட்டிமாவையும் குட்டி பையனையும் காட்டுறாங்க. திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் ஓன்னு கத்துவாங்களா, அவ்வளவுதான். இந்த பக்கம் ஹீரோயின் துடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறான். இது வரைக்கும் அவன் கண்டதெல்லாம் கனவு. டக்குன்னு பக்கத்துல இருக்க லேப்டாப் எடுத்து அதுல எதையோ ப்ரௌஸ் பண்றாங்க. இந்த சமயத்துல அவளோட லெப்ட் ஹேண்ட்ல ஒரு பர்த் மார்க் இருக்கு, அதையும் பாக்குறா. இவ அதை பாத்துட்டு இருக்கும் போது ஒரு கிராமத்துல ஒரு பாழடைஞ்ச வீட்டுல அவங்க ஒரே வைக்கலா இருக்கு. அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஒரு லேடிய செயின்களால கட்டப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்படியே புலம்பிக்கிட்டே பொறுமையா நடந்துட்டு இருக்காங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. இந்த பக்கம் மறுநாள் விடுஞ்சிருது. டாம்லோட ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி புருஷாவுக்கு கிளம்பி போறாங்க. திருமாயிரு எல்லாத்தையும் போட்டிட்டு அப்படின்ட்டு சேஃப்டி நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவன் கிளம்பின உடனே ஹீரோயினுக்கு ஒரு போன் வருதுங்க. போன்ல இப்ரூன் ஒருத்தவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், நேத்து நீ நூர் அல்லா வீட்டுக்கு போயிருந்த இல்லையா, அவங்க வீட்டுல அவரோட அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க நைட் இறந்துட்டாங்களாம் அப்படின்னு டாம்லா கிட்ட சொன்ன உடனே அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அதையே ஏன் கிட்ட சொல்ற அப்படின்னு இப்ரூவை பார்த்து டாம்லா கேட்ட உடனே இல்ல நூர் அல்லா சார் தான் என்ன கால் பண்ண சொன்னாரு, அவர் ரொம்ப வருத்தல இருக்காரு, பயங்கர ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்றாரு, நேத்து அவங்க அம்மா இறக்கும் போது கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க, உன்ன பாராசுங்கிற கிராமத்துக்கு போ சொன்னாங்க, நீ அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சு உனக்குள்ள நடந்துட்டு இருக்க அந்த அமானுஷத்திலேயே நீ வெளியில வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் பயங்கர பீதியோட போனை வச்சுட்டு நேரா ஒரு லேப்டாப் எடுத்து அந்த ஊர் எங்க இருக்குன்னு ப்ரௌஸ் பண்ணிட்டு தன்னோட கார் எடுத்துட்டு அந்த ஊரை நோக்கி கிளம்பிட்டாங்க. அதே சமயத்துல பாராசுன்ற ஊரையே அவன் நெருங்கினதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுல காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க பக்கத்துல இருக்க பெட்டுக்கு பக்கத்துல இருக்க சைல் டேபிள் சொல்லுவாங்க இல்லையா, கார்னர் டேபிள், அது தமாலு கீழே விழுந்து அப்படியே நொறுங்கி போகுமா. அவங்க அலறி புடிச்சு எந்திரிக்க அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பாராசுன்ற ஊர்ல ஒரு விடுதியில போய் தங்க போறா. அந்த விடுதியை நடத்திட்டு வர்றது மிஸ்டர் வாசல்ங்கிற ஒருத்தர். அவரோட விடுதிக்கு இப்ப போன உடனே அம்மா இங்க பாருங்க, இந்த விடுதி ரொம்ப பழசா இருக்கும், அதுக்காக நீங்க எந்த கவலையும் படாதீங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் நாங்க பண்ணி தரோம், நீங்க சேஃப்டியா இங்க இருக்கலாம், ஆனா மேல மட்டும் போகாதீங்க, கொஞ்சம் பழைய ஜாமான் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம இங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி இந்த ஊர் அப்படி ஜிலோன்னு இருக்கே எத்தனை மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த ஊர்ல மொத்தமாவே 3-4 பேர் தான் இம்மா இருக்காங்க, மற்ற எல்லாருமே பஞ்சத்தினால இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனா சம்மருக்கு ஒரு தடவை இங்க வருவாங்க, இங்க இருக்க கல்லறைகளை சுத்தி பார்த்துட்டு அங்க வழிபாடெல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புறது வழக்கம், அதுக்காக தான் நான் இந்த கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த ஹீரோயின் சும்மா இல்லாம மேல ஏதோ சத்தம் வந்தோன்னா தன்னோட மொபைல் எடுத்துக்கிட்டு அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக மொபைல்ல இருக்க டார்ச் வெளிச்சத்துல போய் பாத்துக்கிட்டே இருக்கான். இவளும் அங்க ஒரு ஸ்கிரீன் மாதிரி தூங்கிட்டு இருக்குங்க. அந்த ஸ்கிரீன் கிட்ட நெருங்கி போறான். அங்க போனா அந்த ஸ்கிரீன்குள்ள ஏதோ ஒரு சத்தம் வருது. டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு கால் வருமா, டமால இவங்க போனை கீழே போட்டுட்டு திரும்பவும் போனை எடுத்து யாருன்னு பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட் தான். என்னமா சொல்லாம கொல்லாம எங்கேயோ போயிட்ட அப்படின்னு கேட்ட உடனே எல்லா விஷயத்தையும் இவன் சொல்றான். சரி அந்த ஊருக்கு போய் சேஃப்டி ஆயிரு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு அடிக்கடி கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வச்சிருந்தாரு. அடுத்த சீன்ல அந்த பாழடைஞ்சு வீட்டை காட்டுறாங்க. அதுல ஒரு லேடியை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த லேடியை ஒருத்தர் பயங்கரமா டார்ச்சர் பண்றார். ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்து அந்த லேடியோட முன்னாடி காமிச்சு உன் முகத்தை பார்த்து நீ எப்படி கொடூரமா மாறி இருக்குன்னு தெரியுதா, உனக்கு வேணும் இன்னமும் வேணும், நீ அனுபவிக்கணும், நீ இந்த குடும்பத்தையே அழிச்சதுக்காக ஊர் மக்களையே பழி வாங்கினதுக்காக உனக்கு இந்த சித்திரவதை மட்டும் பத்தாது, இன்னும் சித்திரவதை நீ படணும் அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னன்னு திட்டினோன்னு அண்ணா நான் எந்த தப்பும் பண்ணலன்னா என்ன நம்புங்க, இந்த சித்திரவதை படுத்துறதுக்கு பதில கொன்னுடுங்கண்ணா, நிம்மதியா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொன்ன உடனே நீ இங்கேயே சித்திரவதை படணும், நீ கடைசி வரைக்கும் உன்னோட உயிர் போற வரைக்கும் நீ சித்திரவதை படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டுட்டு போயிடுறாங்க. அம்மாவும் கதறி கதறி அழுகுறாங்க. சுத்தி சவுறு பின்னாடி எல்லாம் பயங்கரமான போட்டோஸ், நிறைய போட்டோஸ், ஃபேமிலி போட்டோஸா ஒட்டி இருக்கு. அது ஒண்ணு ஒண்ணுத்தையும் இவங்க எடுத்து பார்த்து அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு தூக்கம் வராம லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம்னு நினைக்கிறா. ஆனா புது இடம் இல்லையா, இருட்டா இருக்கிறதுனால அவளுக்கு தூக்கம் வருமா, அதனால திரும்பவும் லைட் போட்டுட்டு தூங்குறா. நல்லா தூங்கிருப்பாங்க. அந்த சமயத்துல யாரோ முழுமுறுக்கிற சத்தம் கேக்குது, யாரோ ஒரு லேடி அழுகிற மாதிரியான சத்தம் கேக்குது. அண்ணா நான் பண்ணல பண்ணலங்கிற மாதிரி திடீர்னு திரும்பி பார்த்தா ஒரு குடும்பமே அப்படியே பேயா மாதிரி இவளையே முறைச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி வந்து பாத்துட்டு நிக்கிறாங்க. அதை திரும்பி பார்த்த ஹீரோயின் அரண்டு அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கதவை
தொடர்ந்துட்டு வெளியில ஓடுவாங்க. வெளியில ஓடுனா ஜின்னோட கரல் ஆன்னு கேக்கும். மட்டும் இல்ல, அந்த சுத்தி இருக்கிற வீடு எல்லாமே ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். எல்லார் வீட்லேருந்தும் யாரோ ஒருத்தர இன்னொருத்தர் டார்ச்சர் பண்ற மாதிரியும் ஒருத்தவங்க அழுகுற மாதிரியும் இப்படியான சத்தங்களே கேட்டுட்டு இருக்கும். இவ்வளோ அந்த சத்தம் எதுவுமே தாங்க முடியாம காதை பொத்திட்டு குடுகுடு குடுகுடு மூடிட்டே இருக்கா. ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு ஸ்கேர் குரோவோட ஐடல வச்சிருக்காங்க. அதாவது இந்த சோளக்காட்டு பொம்மை எல்லாம் இந்த வயலுக்கு நடுவில் வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு காக்கா மாதிரியான ஒரு ஐடல வச்சிருக்காங்க. அதை பார்த்தாலே பயமா இருக்கு. அதையும் தாண்டி இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கா. திடீர்னு ஒரு பேய் தலைகில தொங்கிக்கிட்டு அப்படியே இவளை பாக்குமா. அவ்வளவுதான், சட்டன்னு அப்படியே தூக்கத்துல எழுந்துக்கிறா. இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவுதாங்க. அந்த சமயத்துல மிஸ்டர் நூரல்ல சொன்னது அப்படியே ஞாபகத்துல வருது. இதுக்கும் பயப்படாத, நீ பயந்தீனா உனக்கு கனவுகள் வரும். இருட்ட பார்த்து பயப்படாத, அதுலதான் உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். நீ இருட்டை எதிர்கொள்ளாம வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிருப்பாரு. அதெல்லாம் அவளை ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. மறுநாள் விடுமே போயிடுதுங்க. வெளியில ஏதோ கரகரன் சத்தம் கேட்க இவளும் என்னன்னு பாக்குறா. ஸ்கிரீனை விளக்கி பார்த்தா வசிம் வெளியில விறகு வெட்டையெல்லாம் ரொம்ப தலை வச்சு அறுத்துட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு இந்த ஊர்ல ஸ்கேர் குரோ ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா இருக்கு, அது காட்டுக்கு நடுவுல இருக்கு, அங்க பாழடைஞ்ச வீடுகள் தான் இருக்கு, யாருமே இல்ல, அங்க நீ தனியா மட்டும் போயிடாத, ஏன்னா நிறைய வெறி பிடிச்ச நாய்கள்லாம் சுத்திட்டு இருக்கு, ஓனாய் எல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்ட, பாத்து அங்கெல்லாம் போயிடாத அப்படின்ட்டு இவன் வார்ன் பண்ணிடுறான். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேப்பாலா. அடுத்த சீன்ல ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. அதே மாதிரி அந்த குரோ ஐடலும் அங்க இருக்குங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமா இவன் அடிங்கி போய்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட மொபைல எடுத்து அதை வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறான். பக்கத்துலயே ரெண்டு வீடு இருக்கு. ஒரு வீட்டுல கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு பழசா போயிடுச்சு. இன்னொரு வீடு கொஞ்சம் மங்களா இவளுக்கு தெரியுது. அது எல்லாத்தையுமே இவன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பாட்டி பக்கத்துல வந்து, என்ன இங்க வந்த, அங்க போறியா, உனக்கு எல்லா பயங்கரமும் அங்கதான் காத்துட்டு இருக்கு, நீ அங்க போ, நீ அங்க போ, என்ன நடக்க போகுதுன்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி போங்குது போகாதங்குது இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, சரி நீ என்னதான் இருக்கும் சொல்லிட்டு அந்த ரெண்டு வீட்டையும் வீடியோ கேம் பண்ணிக்கிட்டே டக்கு நெருங்கி போயிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான். என்னமா இந்த பக்கமா வந்து ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு, நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், இந்த ஊர்ல இருக்க பழைய தூம்ஸ் பில்டிங்ஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோட, உங்களுக்கு தேவையானது இந்த மலையோட உச்சியில ஒரு பெரிய கல்லறை இருக்கு, அங்க நிறைய தூம்ஸ் இருக்கு, கல்லறைகள் இருக்கு, அங்க போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணலாமே, இங்க ஒண்ணுமே இல்லம்மா, பாழடைஞ்ச வீடு இதுதான் இருக்கு. இன்னொன்னு, இந்த பக்கம் வெறி பிடிச்ச நாய்கள் சுத்துது, ஏன் நரி கூட சுத்துதா, நீங்க இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினும் அங்க இருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் இவ தூங்கலான்ட்டு பெட்ல படுத்துட்டு இருப்பா. பட் அவளுக்கு வினோதமான சத்தம் திரும்பவும் மாடியிலேருந்து வந்த உடனே, என்னடா அது கீச் மூச்சு நைட் ஆனா சத்தம் வந்துட்டே இருக்கேன்ட்டு அதே மாதிரி படிக்கட்டுகள்ல மெதுவா ஏறி மொபைல்ல இருக்க டார்ச் வெளிச்சத்துல ஒவ்வொன்னத்தையும் பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அங்க நிறைய ஃபேமிலி போட்டோஸ் இருக்கு. ஒரு போட்டோல ஒரு லேடியோட உருவம் இருக்கும். அந்த லேடியோட உருவத்தை பார்த்தா இவ்வளவு மாதிரியே இருக்குங்க. உடஞ்ச கண்ணாடிகள், உடஞ்ச போட்டோஸ் இதெல்லாம் நிறைய செதறி போய் கிடக்கும். இதையும் பார்த்து பயந்தவ திடீர்னு தான் கையில இருக்க டார்ச் லைட் மொபைலையும் கீழே போட, அது குருகுருன்னு ஓடிடுதா, அதை எடுக்க போக திரும்பலேருந்து திரும்பவும் படபடப்படன்னு சத்தம், என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் பார்த்தா கார்பெட் படபட படன்னு அடிச்சுக்குது. அந்த கார்பெட்டுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியல. இவ்வளவு அந்த ரூம்குள்ள போய் பாக்குறா. அந்த ரூமே கும்மிருட்டா இருக்குங்க. இவ டார்ச் லைட்டை வச்சு அப்படியே இந்த வீட்டை சுத்தி பாப்பாங்க. இவளுக்கு பின்னாடி நிறைய பேய்கள் இருக்கும், ஆனா இவ கண்ணுக்கு தெரியாது. எல்லா பேயுமே இவளையே பாத்துட்டு இருக்கும். அதுல ஒரு தாத்தா பேய் இருக்கும், பாட்டி பேய் இருக்கும், இன்னொரு ஆள் பேய் இருக்கும், இன்னொரு ஆள் குழந்தைங்க, இது மாதிரி நிறைய பேய் கொச்ச கொச்சன்னு இருக்கும். திடீர்னு அவ அந்த கார்பெட் சத்தம் வந்துச்சு இல்லையா, அங்க பாப்பா அதுல ஒரு போட்டோ இருக்க மாதிரி இருக்கும். அந்த போட்டோவை எடுத்துக்கிறா. அது 1997 ஒரு டேட்டோட அந்த ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு கீழே வந்துடுறா. அன்னைக்கு நைட் இப்படியே அவளுக்கு போயிடுதுங்க. மறுநாள் விழிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல வாசம் அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் அவனை பாக்குறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த வயசான லேடி, கட்டி போடப்பட்ட லேடி, இருக்க போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு, இதெல்லாம் நேர்மையானதா, இதெல்லாம் உண்மையானதா, எனக்கு இந்த கொடுமை நடக்கணுமா அப்படின்னு அந்த சவுத்துல இருக்க போட்டோஸ் ஒன்னு ஒன்னு பார்த்து பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அடுத்து இந்த போட்டோஸ் வாசம் கிட்ட கொடுத்து, இதுல இருக்கவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்ட உடனே, இந்த போட்டோல இருக்கவங்க யாருமே உயிரோட இல்ல, இவங்கள பத்தி எங்க அம்மா நிறைய கதைகள் எல்லாம் சொல்லிருக்காங்க, இவங்க ஒரு பெரிய சாபத்தினால இந்த குடும்பமே மொத்தமா அழிஞ்சு போனதா நான் கேள்விப்பட்டேன், மொத்த குடும்பமும் நிலக்கிழஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு என்னன்னு ஹீரோயினும் கேக்குறா. அந்த காலத்துல 1997 காலகட்டத்துல கமல்ங்கிற ஒரு பையன் கத்திஜாங்கிற பொண்ண லவ் பண்ணிருக்கான். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது உண்மையான காதல். ஆனா திடீர்னு கத்திஜான்ற பொண்ண ஹசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஹசன் தான் மூத்த பையங்கிறதுனால அந்த குடும்பத்துல முதல் முதல்ல ஹசனுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் முடிவு பண்ணி முதல்ல ஹசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அத கமலால தாங்கிக்க முடியல. ஆனா போறாத காலம் ஹசன் ஒரு வருஷத்திலேயே நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. அடுத்து வேற வழி இல்லாம ஒரு பொண்ணு விதவையா இருக்க கூடாது அப்படிங்கறது இந்த ஊரோட கட்டுப்பாடு. அதனால கத்திஜாவ கமலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் டக்குன்னு, சொந்த அண்ணனோட வைஃபையா கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அந்த காலகட்டத்துல நடந்துச்சான், அதுல எந்த ஒரு
பிரச்சனையுமே இல்ல. ஆனா கமல் திடீர்னு ஒரு பைத்தியம் மாதிரி மாறிட்டாராம். ஒரு மேட் மாறி மாறி தன்னோட மனைவி கத்திஜாவையே ரெண்டு தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணாராம். அடுத்து ஒரு நாள் நைட்டு தன்னோட 7 வயசு பையனை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு அவரும் தூக்க மாட்டே இறந்து போயிட்டாராம். அதுல இருந்து இந்த குடும்பமே ரொம்ப அலுவலப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் கத்திஜாவுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே கத்திஜா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவங்க பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அவங்க பையனும் கணவரும் இறந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆனா பிறந்த குழந்தையோ ஒரு வித நோயோட பிறந்துச்சான். அது பிறந்த உடனே இறந்துருச்சான். அதனால அந்த பிறந்த குழந்தைய அவங்க அண்ணன் டெட் பாடிக்கு பக்கத்திலேயே புதைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கத்திஜாவுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே அதுக்கப்புறம் கத்திஜா சும்மா இல்லாம சின்ன கான்டாக்ட் பண்ணிருக்கா, சின்ன வழிபட ஆரம்பிச்சிருக்கா. அதனால உங்களுக்கு பித்து புடிச்சு போய் ஊருக்குள்ள தெரிஞ்சதாகவும் கத்திஜாவை இங்க இருக்க மதமார்கள்ட்ட எல்லாம் கூட்டு போயிருக்காங்க. பட் அவளோட அந்த சிக்னஸ் கியூர் பண்ண முடியல. அவ மேலும் மேலும் மோசமா தான் ஆயிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு நாள் விடிய காலையில அவ காணா போனதாகவும் எங்க அம்மா சொன்னாங்க. சரி இந்த போட்டோல இருக்க வயசான பாட்டி தாத்தா யாரு அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்ட உடனே இந்த தாத்தா யாருன்னா கமல் ஹசன், இவங்க ரெண்டு பேரோட அப்பா. அவருக்கும் அவர் குடும்பமே அழிஞ்சத பார்த்து பித்து புடிச்சு தன்னோட மனைவிய தானே கொண்டுட்டு அவரும் இறந்து போயிட்டாங்க. அவரோட பேர் முகமது, அந்த பாட்டி பேர் நூர்ஜான் அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு அடுத்த சீன்ல ஹீரோயின் நேரா ஹீரோயின் கிளம்பி சீதத்னு ஒருத்தரை பார்க்க போறா. ஒரு நாள் வீடியோ கேம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து நின்னாரு இல்லையா, அவரோட பேர் தான் சீதத். அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டின உடனே அவரோட ஒய்ஃப் பாத்திமா வந்து கதவு திறந்த உடனே இவர் விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இது மாதிரி உங்க ஹஸ்பண்ட் பாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அதே சமயத்துல அவனும் வெளியில வராங்க. வந்த உடனே இந்த லேடியை பார்த்து முறைச்சிட்டு நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு சிக்னல் கொடுக்க ஒய்ஃபும் போயிடுறான். எதுக்குமா இங்க வந்தேன்னு நான் அந்த வீட்டை பத்தி பேசணும்னா நீ எந்த வீடு அப்படின்னு இவரும் ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்ட உடனே நான் அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது இந்த வீட்டுக்கிட்ட எல்லாம் நிக்காதமா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு அந்த வீட்டை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே நான் எதுக்கு உனக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இவரும் கேட்க, இங்க பாருங்க எனக்கு விசில் உங்க குடும்பத்தை பத்தின விஷயத்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன், எனக்கு அந்த வீட்டை பாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விசில் கிராமத்தான், இந்த ஊர்லயே இருந்தவன், அவன் படிப்பறிவு இல்லாதவன், அவனுக்கு என்ன பேசணும்னு தெரியல, அதனால பேசிட்டாமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்திமா இன்னொரு கதவை திறந்துகிட்டே எட்டி பாக்க திரும்பவும் அவங்கள உள்ள போ அப்படின்ட்டு சிக்னல் கொடுக்கறாரு இவரு. திரும்பவும் ஹீரோயின் கிட்ட அது மட்டும் இல்ல, உனக்கு ஏதாவது நடக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு நீ ஓடிடு, அப்படி இல்லைன்னா உனக்கு ஏதாவது பெரிய அசம்பாவிதம் நடக்கும், கடவுள் தான் உனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல உள்ள போயிடுறாரு. அவரு உள்ள போன உடனே பாத்திமா இன்னொரு கதவை திறந்துகிட்டு வெளியில எட்டி பார்த்து இவளையே உத்து குறுக்குறுன்னு பாக்குறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு சீது பாத்திமா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவங்களும் உள்ள போயிடுறாங்க. ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம பொறுமையா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறா. அடுத்த சீன்ல அந்த வயசான அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடி ஃபுல்லா போட்டோவா இருக்கு. பட் அவங்க முன்னாடி பயங்கர அமானுஷமா அவங்க பையனோட உருவம் வருது. இறந்து போன பையனை பார்த்துட்டு பயங்கரமா துடிக்கிறாங்க. ஏமா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியில வாங்க அப்படின்னு கேட்க அடுத்து கமல் அண்ட் ஹசன் அப்படியே சேர்ல உட்காந்துகிட்டு இறந்து போன குழந்தைய கையில வச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க பயங்கரமா கதறாங்க. அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க, பாத்திமா தன்னோட கணவனான சீதத் கிட்ட ஏங்க இந்த சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அந்த வயசான அம்மாவுக்கு கொடுக்க போறீங்க, எத்தனை காலத்துக்கு அந்த வயசான அம்மாவை இன்னும் நீங்க டார்ச்சர் பண்றதா இருக்கீங்க, வேணாங்க விட்டுடுங்க பாவம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவுதான் இங்க பாரு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாததெல்லாம் பேசினீங்கன்னா உன் நாக்க பிடிங்க தூர போட்டுரும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பாத்திமாவை மிரட்ட அவங்க பயந்து போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து வெசல் அவங்க வீட்டுக்கு வர, மாமா என்ன கூட்டு விட்டுருந்தீங்களாமே என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே சீதத் கையில இருந்த சாப்பாட்ட பாத்திமாட்ட கொடுத்துட்டு எல்லாரும் ஒரே அற வெசல் துடிச்சு போயிடறான். இங்க பாருடா புதுசா வந்த இந்த லேடி கிட்ட நம்ம குடும்பத்து விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு என்னடா அவசியம், இன்னொரு தடவை அந்த பொம்பளை கிட்ட நீ பேசுறத பார்த்த அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட அவனும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மாவான ஹனீஃபா ஓடி வந்து என்னப்பா எதுவுமே பேசாம நீ பாட்டுல மேல போற என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே இல்லம்மா மாமா என்ன அடிச்சுட்டார் அப்படின்னு சொன்னோடனே டே அவரு உன்னோட மாமாடா, அவருக்கு அடிக்கிறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் உரிமை இருக்கு, அதுல ஒன்னும் ஆயிட போறது இல்ல சரியா போய் படுத்து தூங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் போயிடுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, எப்பவும் போல அந்த வயசான அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவங்கள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீத திட்டுறது வழக்கமான விஷயம். ஆனா இந்த தடவை அந்த அம்மாவை அந்த வீட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து தோ இங்க பா இங்கதான் அவனோட ரெண்டு குழந்தைகளும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க, இந்த மரம் தான் உன் கணவன் தூக்குமாட்டி இறந்த இடம், அவங்களுக்கு எல்லாம் உனக்கு துரோகம் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு, பண்ண மந்திரத்தினாலதான் அவங்க எல்லாம் பூமிக்குள்ள புதஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மாவோ இந்த பூமியில உட்காந்துகிட்டு உங்களை எல்லாம் நான் பாக்க முடியாதாடா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்ப கூட சீதத்துக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லைங்க. திரும்பவும் அந்த அம்மாவை அதே ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு அவங்க வெளியில வருவாங்க. வெளியில வர சமயத்துல பின்னாடி ஏதோ சத்தம் கேக்கும், என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு ஜின் அப்படியே நின்னுகிட்டு இவனையே முறைச்சு பாக்கும். அதுல பயந்தவன் குடுகுடு குடுன்னு ஓடுவான் பாருங்க, ஒரு பெரிய பள்ளம் அந்த பள்ளத்துக்குள்ள அப்படியே விழுந்துடுறான். அவனோட டார்ச் லைட் எல்லாம் கீழே விழுந்துருது. அந்த பள்ளத்துல இருந்து அவன் எழுந்துக்க முயற்சி பண்ணுவான், அவனால முடியாது, ஏன்னா அந்த பள்ளம் ரொம்ப ஆழமா வேற இருக்கும், ஈரமாவும் இருக்கும். அது மட்டும் இல்ல அந்த பள்ளம் ஃபுல்லா ஒரே எலும்பு துண்டுகளா கிடக்கும். திரும்பவும் அந்த பள்ளத்துல இருந்து தப்பிக்கலாம்
தான் முயற்சி பண்ணுவா பாருங்க, அந்த ஜின் அப்படியே கிட்டக்கு வந்துகிட்டே இருக்கும். திரும்பவும் வழக்கிட்டு விழறான், திரும்பவும் இழந்து அதே மாதிரி ட்ரை பண்ண அந்த ஜின் அந்த குழிக்கு பக்கத்திலேயே வந்துருது. அப்படியே போதக்கடின்னு திரும்பவும் விழ இப்படியே நடந்துட்டு இருக்குங்க. திரும்பவும் அவன் அந்த பள்ளத்துல இருந்து எழுந்து பொறுமையா வெளியில பார்த்தா அந்த ஜின்ன காணும். பாடா அந்த ஜின்ன காணுமே அப்படின்ட்டு அமைதியா இருந்தவன் திடீர்னு திரும்பி பார்க்க அந்த ஜின் இவனுக்கு பின்னாடி அதே குழியில இருக்குங்க. அந்த குழியில இருந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் ஒண்ணு ஒன்னா பொறுக்கி கீழே போட்டுட்டு இருக்கும். அதை பார்த்தவன் அப்படியே அரண்டு போய் நிக்கிறான். அதே சமயத்துல அந்த ஜின் திரும்பி பார்த்து அவனை பார்த்து ஒரு உருமும் உருமும் பாருங்க. இவ்வளவுதான் அப்படியே தூக்கி வாரி போட்டு ஆணு கத்துனவன் வெறும் தரையில இருந்து எந்திக்கிறான். அதாவது அந்த இடத்துல ஒரு பள்ளமே இல்ல. அவன் தடிக்கு விழுந்தது உண்மைதான், ஆனா தரையிலதான் விழுந்திருப்பான். சுதாரிச்சுக்கிட்டவன் அங்கிருந்து குடுக்குடுன்னு ஓடி போயிடறான். அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க. வீட்டுல ஹனீஃபா வசலோட அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கெட்ட கனவு. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கும் அத்தனையுமே அவங்க கனவுல வருது. ஃபர்ஸ்ட் பிளாக் மேஜிக் பண்ணது, அதுக்கப்புறம் கமல் இறந்தது, ஹசன் இறந்தது, ஹசனோட குழந்தை இறந்தது, கஜிதாக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை இறந்தது, ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறது கமலும் ஹசனும், அவங்க கையில பேய் குழந்தை இருக்கிறது, ஹசனோட மூத்த பையன் இருக்கிறது, இந்த அம்மாவை கட்டி போட்டு வச்சிருக்கிறது, திரும்பவும் பிளாக் மேஜிக், அங்க பொருள்கள் நெடியிருது, இது எல்லாமே வருது. அதே சமயத்துல ஒரு இடத்துல தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, அதையும் காட்டுறாங்க. திடீர்னு அந்த தண்ணி ரிவர்ஸ்ல அப்படியே ஏறுமா. அந்த சமயத்துல ஒரு ஜின் ஹனிஃபா கிட்ட வந்து அப்படியே மிரட்ட, அப்பதான் அவங்க சுயநினைவுக்கே வராங்க. தூக்கத்துல இருந்து எழுந்து இது வரைக்கும் நம்ம கண்டது கனவா அப்படின்ட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே அதே இடத்துல மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. பலவித குரல்களும் உங்களுக்கு கேக்குது. அந்த சீன் அதோட கட் ஆகி இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோயின் இது வரைக்கும் இந்த ஊருக்கு வந்து எதுவுமே கண்டுபிடிக்கல, ஆனா அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கவளுக்கு திடீர்னு சத்தம் கேட்டோன்னா திரும்பவும் மாடியில ஏறி என்ன ஏதுன்னு பாக்குறா. இந்த தடவை அந்த ஸ்கிரீன டார்ச் லைட் எல்லாம் இல்லாம அப்படியே தைரியத்தோட எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி மூங்கில்களால அப்படியே ஒரு வலை பின்னி வச்சா எப்படி இருக்கும், ஒரு கேட் போட்டு வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு. பட் அது அப்படியே விரிசல் விட்டுக்கிட்டு மூச்சு விடுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் அதுக்குள்ள இருந்து வருது. அப்படியே அதை பார்த்து பயந்தவ பின்னாடியே பார்த்து நடந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி படி இருக்கிறது தெரியாம உருண்டு அடிச்சு அந்த படியில விழறா. மறுநாளும் விழியுது. விசல் அவங்க வீட்டுக்கு வந்து இவன் இருக்காளா இல்லையான்னு கூப்பிட்டு பாக்குறான். அவளோட சத்தம் எதுவும் கேட்காததுனால அந்த வீட்டோட சைட் ஜன்னல்ல போய் பாக்குறான். திடீர்னு குடுகுடுன்னு ஓடி வந்து மெயின் டோருக்கு தனியா ஸ்பார்க்கி வச்சிருப்பான் போல இருக்கு. அதை வச்சு அந்த கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அவ்வளோ பயங்கரமா சறுக்கி விட்டு படியில அப்படியே மயங்கி போய் கிடக்குறான். டக்குன்னு பாத்திமாவுக்கு கால் பண்றான். அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹனீஃபா ஒரு பாட்டிமாவை போய் பாக்க போறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது கண்ணா பின்னா வந்து திட்டாங்க இல்லையா, அதே பாட்டிமா தான். அந்த பாட்டிமா கிட்ட ஹனீஃபா வந்த உடனே நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு அந்த பாட்டிமா கேட்க, நேற்று எனக்கு கனவு வந்துச்சு, அவங்க எல்லாரும் சொல்றாங்க எனக்கு நேரம் நெருங்கிடுச்சுன்னு சொல்றாங்க, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ஒன்னும் புரியல, வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்ட உடனே உனக்கு ஜட்மெண்ட் நீ நெருங்கிடுச்சு, உனக்கு நேரம் நெருங்கிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல இங்க நிக்காத இந்த இடத்து விட்டு போப்போம்ல அப்படின்ட்டு பயங்கரமா கத்துன உடனே ஹனீஃபாவும் அந்த பாட்டியை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டே, ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு நீ தெளிவாவே செய்யல அப்படின்னு சொன்னோன்னா இல்ல நீ சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்ட, அதனால அவங்க எல்லாம் உன்ன சும்மா விட மாட்டாங்க, நீ செய்யறன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ண, அந்த விஷயத்த பண்ணி முடிச்சோட நீ சாக்ரிஃபைஸ் பண்ணல, அதனால நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல திரும்பவும் ஹனீஃபா பயங்கரமா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோயின் மயங்கி விழுந்ததுனால பாத்திமாவுக்கு வெசல் கால் பண்ணிருப்பா இல்லையா, அந்த பாத்திமா யாருன்னா ஒய்ஃபான அதே பாத்திமா தாங்க. அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்க போல இருக்கு, பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருமா உனக்கு லோ பிபி இருந்ததுனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க அந்த லோ பிபி மிஷினை ரிமூவ் பண்ற சமயத்துல ஹீரோயினோட கையில இருக்கிற அந்த பர்த் மார்க்க பாத்துறாங்க. அதை பார்த்த உடனே ஒரு பேச்சும் இல்லங்க, அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓட ஹீரோயினும் பின்னாடியே துரத்திட்டு வந்து என்ன ஏதுன்னு கேக்குறா. அவங்க எந்த பதிலும் சொல்ல அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுதுங்க. வீட்டுல காட்டுறாங்க, பாத்திமா மட்டும் தனியா உட்காந்து எதையோ தச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல படியில இருந்து யாரோ இறங்கி வர மாதிரி இருக்கு. இந்த வயசான அம்மா சங்கிலியால கட்டப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கதான் இறங்கி வராங்க. அவங்களோட முகத்துல பயங்கரமான ஆக்ரோஷமும் வெறியும் தெரியுது. அவங்க கால வர படியில இருந்து கீழே இறங்கி வந்து இவளை பார்த்து முறைச்சிட்டு சைட்ல கொஞ்சம் நவுருவாங்க. அந்த சமயத்துல பார்த்தா சீதத்தும் பேய் ரூபத்துல ஆவி ரூபத்துல இவங்க கிட்டக்கு அப்படியே வந்து பாத்திமாவை நெருங்கி அவங்க நாக்க தனியா அப்படியே புடுங்கி எடுக்க அப்படியே இவங்க கனவுல இருந்து திரும்ப எந்திக்கிறாங்க. இதுவரைக்கும் கண்டதெல்லாம் கனவுதான், அதே இடத்துலதான் அந்த சோஃபாலதான் உட்காந்துருக்காங்க. அதை நினைச்ச உடனே அப்படியே அவங்களுக்கு கதியே கலங்குது. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சிருக்காங்க. அதை வெளியில சொன்னா இங்க தன்னோட கணவன் தன்னோட நாக்க புடுங்கிடுவாங்களோ அப்படிங்கிற நினைப்புல இருந்திருக்காங்க, அதனாலதான் இது மாதிரியான கனவு வந்திருக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. எதார்த்தமா போனை எடுத்து அதை நோண்டிட்டு இருந்தவா டக்குன்னு அதை பக்கத்துல இருக்க பெட்டு பக்கத்துல இருக்க சைட் டேபிள்ல வைப்பாங்க, அது கீழே தவறி விழுந்துரும், அதை எடுக்கலான்ட்டு கட்டில இருந்து இறங்கினவ கட்டில் கடியில குனிஞ்சு பாக்குறான், போன் கிடக்கு. அதே சமயத்துல இவ இருக்கிற ரூமுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல அந்த குட்டி பையன் உட்கார்ந்திருக்கான். எப்பவுமே இவளோட கனவுல வருவான் இல்லையா, சில சமயம் லெப்ட்ல எல்லாம் நேரம் வந்திருக்கா இல்லையா, அந்த குட்டி பையனோட ரூம். இவ டக்கு
பார்த்தானே பெட்டுக்கு மேல தன்னோட தலையை தூக்கி அவன் இருக்கானா இல்லையான்னு பார்த்தா அவன் இல்ல. ஆனா பெட்டுக்கு அடியில குனிஞ்சு அவன் இருக்கானா இல்லையான்னு பார்த்தா அவன் இருக்கான். இதே மாதிரி மூணு நாள் தடவை பண்ணி பாக்குறா. திடீர்னு அவன் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ரூமோட கதவு பொறுமையா சாத்துது. அதே சமயத்துல இவ பின்னாடி இவளோட கணவன் அப்படியே பேய் ரூபத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவ மிரண்டு பயங்கரமா கத்துறா. கொஞ்ச நேரத்துல அந்த உருவமும் மறைஞ்சு போயிடுதுங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க ஹனிஃபா உட்காந்து ஜபம் பண்ணிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல தூங்கியும் போயிடுறாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறத வெசலும் பாக்குறான். அவங்க பக்கத்திலேயே அம்மா அப்பா போட்டோ இருக்கும், அதையும் பாக்குறான். அதை பார்த்தவன் அம்மா இந்த போட்டோல இருக்கிறது என்னோட அப்பா இல்லையே அப்படின்னு அம்மா பார்த்து கேட்ட உடனே அம்மா பக்கத்துல ஒரு பெரிய ஜின் அப்படியே நின்னுகிட்டு சிலையே முறைச்சு பார்த்து அப்படியே கிட்டக்க வர அவனும் அப்படியே பெட்டில சாஞ்சி கூனி குறுகி போறான். அதோட அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் இந்த அம்மா தூக்கத்துல இருந்து மிரண்டு எழுந்து நேரா தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. இந்த அம்மாவோட அண்ணன் யாருன்னா சீதை. கதவை தட்டின உடனே பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், இது ரொம்ப பெரிய சீக்ரெட், இது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்ன அந்த அம்மா உட்கார வச்சு அவரும் பேசுறாரு. அண்ணா நடந்தது என்னன்னா நான் ஹசன் ரொம்ப விரும்பினேன், ஆனா என்ன யூஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டான். மத்தபடி எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவன் கல்யாணம் பண்ணாம கமலும் கதீஜாவும் பழகறத பார்த்து பொறாம கொண்டு அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்ட்டு என்ன நிற்கதியா நிக்க வச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த விஷயத்த கமல் ஹசனோட அப்பா முகமது கிட்ட கூட சொன்னேன். ஆனா அவரோ மூத்த பிள்ளைக்குதான் எல்லா உரிமையும் இருக்கு, முதல்ல அவனுக்குதான் கல்யாணம் நடக்கணும், அவன் யார விரும்புறானோ அவன் யார கை காட்டுறானோ அவளைதான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஹசனுக்கும் கதீஜாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கமல் கதீஜாவை விரும்பினது எனக்கு நல்லாவே தெரியும். சோ ஹசன் இங்க ரெண்டு பேரையும் ஏமாத்ததுனால நான் தான் கமல் கன்வின்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, அதுக்கப்புறம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஜின்னு கிட்ட போய் பிளாக் மேஜிக் பண்ணலான்ட்டு நான் தான் கூட்டிட்டு போனேன். அதனாலதான் ஒரே வருஷத்துல ஹசன் வந்து போனோம். நாங்க ரெண்டு பேரும் பிளாக் மேஜிக் பண்ணும் போது அந்த ஜின் கமல் கிட்ட என்ன கேட்டுச்சுன்னா, நீ திரும்பவும் கதீஜாவை கல்யாணம் பண்ணினா உனக்கு பிறக்கிற உன்னோட வாரிசான உன்னோட முதல் குழந்தைய 7 வயசு இருக்கும் போது நீ ஜின்னுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, நான் தான் ஒத்துக்க வச்சேன். அதனாலதான் குழந்தைக்கு 7 வயசு ஆனோன்னு அவன் பித்து பிடிக்கிற மாதிரி பல தடவை கத்திஜாவை தாக்கணும். அவனோட முதல் குழந்தையான அந்த குட்டி பையன் கூட பாக்காம அவனை தூக்கிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு அவனும் தூக்கு போட்டு செத்துட்டான். ஆனா ஜின்னுக்கு அவன் செஞ்ச சத்தியம் நிறைவேறல. ஏன்னா 7 வயசுல வசீம் உருவானதுக்கும் கத்திஜா வயசுல அவளோட முதல் குழந்தை ஆண் குழந்தை உருவானதுக்கும் ஹசன் தான் காரணம். கமலோ தனக்கு பிறக்கிற முதல் குழந்தை நினைச்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கத்திஜாவுக்கு பிறந்த முதல் குழந்தைய பலி கொடுத்தான். அது அவனோட குழந்தை கிடையாது, ஹசனோட குழந்தை. அதனாலதான் அந்த ஜின் அவன் கொடுத்த அந்த பலியை ஏத்துக்கல. இதுவே கமலுக்கு பிறந்த அந்த முதல் குழந்தையான கத்திஜாவுக்கு பிறந்த 2வது குழந்தைய 7 வயசுல பலி கொடுத்திருந்தா ஜின்னுக்கு கொடுத்த ப்ராமிஸும் நிறைவேறிருக்கும், பரிகாரமும் சரியா நடந்திருக்கும். ஆனா தப்பு நடந்துச்சுன்னா இது வரைக்கும் நீ அடைச்சு போட்டு சித்திரவதை பண்றியே உன்னோட பெரிய தங்கச்சி கத்திஜா அவ எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நமக்கே அப்படியே ஹார்ட் அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா இது வரைக்கும் சந்தி டார்ச்சர் பண்ணது தன்னோட கூட பிறந்த தங்கச்சியை தான். அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னோன்ன நீ தானமா சொன்ன கத்திஜா பிளாக் மேஜிக் பண்றா ஜின்னு வழிபடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ்வளவு திருப்பி கேட்ட உடனே எனக்கு வேற வழி தெரியலனா பண்ண தப்ப அவ மேல போட்டுட்டேன். ஏன்னா அவன் மேல எனக்கு கொஞ்சம் பொறாம இருந்துச்சு. அவ மட்டும் அழகா பிறந்தா அவளை எல்லாரும் விரும்பினாங்க, அவளுக்கு போட்டி போட்டாங்க, பட் என்ன மட்டும் நிராகரிச்சாங்க. எனக்கு வேற வழி தெரியலனா அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற ட்விஸ்ட அண்ணன் கிட்ட சொன்னோன்னு அந்த இடத்துக்கு பாத்தியமா வராங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சு. குடும்பமா இது, இத்தனை காலமா வாய மூடுன்னு என் வாய மூட வச்சதுதான் நீங்க பண்ணீங்க. இதுக்கு மேல என் வாயெல்லாம் மூட மாட்டேன். இந்த மொத்த விஷயத்தையும் நானும் கேட்டுட்டேன். அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுவா சித்திரவதை பண்ணிட்டு இருக்க கத்திஜா கிட்ட நான் இதெல்லாம் சொல்ல போறேன். கத்திஜாவை எத்தனை வருஷமா நீங்க கட்டி போட்டு டார்ச்சர் பண்றீங்க அப்படிங்கிற ட்விஸ்ட அவங்களும் சொல்றாங்க. இது வரைக்கும் கத்திஜாவை தான் அப்படி கட்டி போட்டு சீதத் இது வரைக்கும் டார்ச்சர் பண்ணிருக்காரு. பாத்திமா கத்திக்கிட்டே நான் போய் கத்திஜா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனோன்னு பாத்திமா பாத்திமான்னு தடுக்கன்னு நினைக்கிறாரு. அதை பார்த்த ஹனீஃபா வேணாண்ணா அவங்கள விட்டுருங்க, எத்தனை காலத்துக்கு ஒரு உண்மையை மறைக்கணும், எல்லாருக்கும் இது தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் அப்படியே படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு மேல இருக்க லேப்ல ஏதோ ஒரு கயிறு மேல போற மாதிரி இருக்கு. அவளுக்கு ஏதோ ஒண்ணு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்க இன்னைக்கு என்ன இருக்கு அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்கணும் அப்படின்ட்டு தைரியமும் மேல போறா. மேல போன உடனே அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி மூங்கில்களால ஒரு கேட் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் விரிசல் விட்டு அப்படியே வெடிக்குது. அதுக்கு பின்னாடி போனா நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த ரூம்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க போல இருக்கு. சோ ஒரு ரூம் டக்குன்னு திறந்து அதுல சில விஷயம் காட்டுது. என்னன்னா அந்த காலத்துல கத்திஜாவுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அதை டெலிவரி பார்த்தது ஹனீஃபா பாத்திமா அப்புறம் முகமது தாத்தாவோட ஒய்ஃபான நூர்ஜான். இவங்க 3 பேரும் டெலிவரி பார்த்திருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதை இவங்க 3 பேரும் கையில தூக்கி அந்த குழந்தை கையில இருக்கிற பர்த் மார்க்க பாக்குறாங்க. அடுத்து 3 பேரும் நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இது நீந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கதவு டமால்னு சாத்திக்குது. ஹீரோயினுக்கு தான் யாருங்கிற ட்விஸ்ட் இப்பதான் புலப்படுதுங்க. தன்னோட கையில இருக்க பர்த் மார்க்க பாக்குறா. அது இன்னொரு கதவு திறக்குது. அந்த சமயத்துல சீதித் கிட்ட ஹனீஃபா ஓடி வந்து அண்ணா எல்லாத்துக்கும் காரணம் கத்திஜா தான், அவதான் பிளாக்
மேஜிக் பண்ணி ஹசன கொண்டுட்டா, கமல கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரே ஆசையில பண்ணிட்டானா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே திரும்ப ஹீரோயினை பாக்குறாங்க. அந்த கதவும் படாலுன்னு சாத்திக்குது. அடுத்து நூர்ஜான் பாட்டி வயசான காலத்துல ஏதோ ஒரு துணியை உட்காந்து தச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்கள யாரோ சுட, யாருன்னு பார்த்தா முகமது தாத்தா. தன்னோட ஒய்ஃபையும் கொண்டுட்டு அவரும் துப்பாக்கிய தன்னோட தலையில வச்சுக்கிட்டு அவரும் சுட்டுட்டு செத்து போயிடுறாரு. இந்த எல்லா விஷயமும் ஹீரோயினுக்கு வருது. அதே சமயத்துல அந்த வீட்டுல இருந்து அந்த குட்டி பையன் நடந்து போற மாதிரி இருக்கு, பொறுமையா நடந்து போறான். இப்போ ஹீரோயினுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, இதுவரைக்கும் பேயா நினைச்சு ஒரு பையனை பார்த்து மிரண்டிருப்பா இல்லையா, அந்த குட்டி பையன் வேற யாரும் கிடையாது, இவளோட அண்ணன் தான். சோ அவன் சின்ன வயசுல இறந்ததுனால இன்னும் குட்டி பையனாவே இருக்கான். அவன் பாட்டுல போய்கிட்டே இருக்காங்க, அவனை ஃபாலோ பண்ணி இவளும் போறான். இந்த பக்கம் பாத்திமாவ சந்தீப் புடிச்சிடுறாரு. சொல்றது கேட்க மாட்டியா, ஏன் எல்லார்கிட்டயும் சொல்லி குடும்பமானத்தை வாங்கணுமா, எல்லாம் நடந்தது நடந்துருச்சு, ஆனா எல்லாத்துக்கும் காரணம் கத்திஜாதான், அவளை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது முடியாது. அவங்க ஒரு தப்பு பண்ணல, எந்த ஒரு தப்பு பண்ணல, சின்ன வழிபடல, எதுவும் பண்ணல, உண்மையா இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில ஹனிஃபா தான் விளையாண்டது. நீ யார்கிட்ட சொல்ல போற கத்திஜாவை தவிர வேற யார்கிட்ட சொல்ல போறனானு, நான் டாம்லா கிட்ட சொல்ல போறேன். டாம்லா வேற யாரும் கிடையாது, கத்திஜாவோட இரண்டாவது குழந்தை, அவ்வளவுதான், நான் புதைச்சிட்டேன் நீ அப்படின்னு சொல்லும் போது நல்லா யோசிச்சு பாரு, புதைக்க போன உடனே நான் தான் தடுத்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல கொண்டு போய் போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் பிளாஷ்பேக் நினைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே செத்துருச்சுன்னு நீ சொன்னதெல்லாம் பொய்யா, இத்தனை வருஷமா என்ன ஏமாத்திட்டு ஏன் கூட குடும்பம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்களை கீழே தள்ளி கழுத்து நெரிச்சே கொண்டுறாருங்க. அவங்க உயிரும் போயிடுது. ஐயோ என் பொன்னாடிய கொண்டுட்டேனேன்னு அவரும் ஃபீல் பண்றாரு. அந்த சமயத்துல ஜின் எப்பவுமே கத்துமே ஓன்ட்டு அதே மாதிரி கத்துக்கிட்டு சீதீத் கிட்ட வந்து சீதீத்தை புடிச்ச கீழே தள்ளி விடுது. அதே சமயத்துல ஹீரோயின் அந்த குட்டி பையனை ஃபாலோ பண்ணி அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அத சீதீத் பாத்துட்டு பயந்துட்டே இருக்கும் போது காணிக்கை இன்னும் நிறைவேற்றப்படல. இந்த சாஹில் எங்க இருந்தானோ, என் பெரிய பையன் எங்க இருந்தானோ, அந்த இடத்துல பலி கொடு அப்படிங்கிற மாதிரி கமலோட உருவம் சீதீத் கிட்ட ஒரு கயிறு கொடுத்துட்டு சொல்லிட்டு போனானே இவன் மிரண்டே போயிடுறான். இந்த பக்கம் ஹனீஃபா உடஞ்சு போன மனசோட தான் வீட்டுக்கு போறாங்க. தான் வீட்டுக்கு போயிட்டு தான் பையன் வெசலோட ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா அவன் கொடூரமா ஜின்னோட கையால செத்து போய் கிடக்க அதை பார்த்துட்டு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதே சமயத்துல வெசல் டக்குன்னு எழுந்து அவங்க அம்மாவை ஒரே செகண்ட்ல கொன்னு சாச்சிடுறான். ரெண்டு பேரும் அஷ்டகோணலா செத்து கிடக்குறத அப்படியே நமக்கு காட்டுவாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, கத்திஜா தரையில உட்காந்துகிட்டு புலம்பிக்கிட்டு நான் இன்னும் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல கதவு திறந்துட்டு டாம்லா உள்ள வந்து பொறுமையா அவங்களே பாத்துட்டு இருக்கா. கதவு திறக்கிற சத்தத்தை கேட்டுட்டு அண்ணா நான் தப்பு செய்யலண்ணா அப்படின்னு திரும்பவும் சொன்ன உடனே அம்மா நான் தான்மா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இவங்க திரும்பி பாக்குறாங்க. டாம்லா வந்து நிக்கிறா ஆச்சரியமா, டக்குன்னு எழுந்து போய் உங்க கிட்ட பயத்தோட நின்னு பாக்க அவளும் தன் கையில இருக்கிற பேர்த் மார்க்க காட்டுறா. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இல்ல இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ட்டு கடகடன்னு தன் கால செயின் மாட்டி இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா வந்து இவங்களோட ரெண்டு குழந்தைகளும் இருக்கிற அந்த கல்லறையை தூண்டி தூண்டி பாக்குறாங்க. அந்த அம்மாவால அந்த அளவுக்கு தோண்ட முடியல. அழுதுகிட்டே தோண்டிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பக்கத்துல வந்து அம்மா நான் தாமா, நான் சாகலாமா உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அளவில்லாத சந்தோஷம் பயங்கர துக்கம் எல்லாம் சேர்ந்து அவளை அப்படியே கட்டி அணைச்சு ரெண்டு பேரும் ஒரு சேர அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல படுபாவி சீதத் சும்மா இல்லாம டாம்லாவோட கழுத்துல கயிற மாட்டி அப்படியே இழுப்பாம பாருங்க. பாத்துட்டு அந்த அம்மா துடிப்பாங்க. இல்ல உண்மையா பலி கொடுக்க வேண்டியது கமலோட முதல் குழந்தையதான், இவதான் கமலோட உண்மையான குழந்தை, இவளாலதான் நம்ம குடும்பமே அழிஞ்சிச்சு, இவளாலதான் இந்த ஊரே அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போய் அந்த கயிறை ஒரு மரத்துல மாட்டி அந்த கயிறை பலத்தை கொண்டு இழுத்தோன்னு ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல தொங்குறா. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியும் அவளால தப்பிக்கவே முடியல, அதே இடத்துல இறந்து போயிடுறா. அவளோட டெட் பாடியை கீழே போட்டுட்டு அவளுக்கு உயிர் இருக்கா இல்லையான்ட்டு சொந்த மாமாவான சதீத்தையே செக் பண்ணி பாக்குறான். அந்த சமயத்துல கத்திஜா பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறா. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க சீதித்த கோடாலியால வெட்ட, யாருன்னு பார்த்தா இதுவரைக்கும் பொறுமையா இருந்து எல்லா நரக தண்டனையும் செய்யாத குற்றத்துக்காக அனுபவிச்ச கத்திஜா தான். கத்திஜா சீதித்த அதே இடத்துல கொண்டு போட்டுறா. ஆனா என்ன பண்றது, பிரோஜனம் இல்லையே, டாம்லாவும் இறந்து போய் கிடக்குறா. அவகிட்ட உட்காந்து பயங்கரமா கண்ணீர் விட அந்த ஊர்ல மொத்த பேரும் இந்த ஊரை விட்டு போயிருந்தாங்கன்னு வெசல் சொல்லியிருப்பா இல்லையா, அதெல்லாம் போயிங்க, இந்த ஊர்ல எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. ஊரே அப்படியே பேய் கூட்டமா வந்து நின்னு கத்திஜாவை பயங்கர பாவமா பாத்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல கத்திஜா டாம்லாவை தன்னால முடியலனாலும் அப்படியே கையில ஏந்திக்கிட்டு தூக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டு போறா. அந்த ஊரே அப்படியே ஆவியா நின்னு பாக்கும் பாருங்க. அந்த சீனை பார்க்கும் போது கரையாத உள்ளமும் கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு பயங்கர ஃபீலிங்கா இருக்கும். ஸ்கிரீன் அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. திரும்பவும் அந்த ஜின்னோட குரல் ஓ அப்படின்னு கத்த அம்மா அப்படின்ற குரல் திரும்பவும் கேக்கும். இதுல என்ன தெரியுதுன்னா கத்திஜா டாம்லாவை ஜின்னு கிட்ட தூக்கிட்டு போய் திரும்பவும் அவளுக்கு உயிர் கொடுத்துருக்கா. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. இதோட செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு, பட் இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த கதையும் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.